ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீல் குட்டான ஒரு மினி ட்ராமா. ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அவங்களுக்குள்ளே குறுக்கால ஒருத்த வந்து அது லவ் ட்ரையாங்கிளாக மாறி அட்லீஸ்ட் கடைசியில் ஃப்ரெண்ட்ஷிப்பாச்சு நினச்சிச்சா, இல்லை என்ன கலவரம்லாம் நடந்து இந்த காதல் கடைசியில் என்ன தான் ஆச்சு அப்படின்றத சொல்கிற ஒரு மினி ட்ராமாவை தான் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் முன்னாடி அதிகமாக இந்த மாதிரி ஸ்டோரிஸ் போட்டுட்டு இருந்தோம், இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஜானரில் ஒரு ஸ்டோரி சிக்கிருச்சு. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் தான் இந்த கதையோட ஹீரோவாக என்னன்றது எனக்கும் தெரியாது. ஓப்பனிங் சீன்ல இவனை தான் காட்டுறாங்க, சோ ஹீரோன்னு வச்சுக்கலாம். இவனுக்கு இன்னைக்கு தான் 20 வயசு ஆகுது. ரொம்ப ஜாலியா எதை பத்தியும் கவலைப்படாம சுத்திட்டு இருக்க ஒரு பணக்கார வீட்டு பையன். இவன் அப்பாலாம் இவனுக்கு இப்ப பிறந்தநாளோட தான் கேடு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்புறம் இன்னைக்கு என்னப்பா சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னையோட உனக்கு 20 வயசு ஆகுது, என் காசு அழிக்கிறத விட்டுட்டு நீ சொந்தமா வாழ்ந்து காட்டு, பெருசா உனக்கு இருக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் சர்வை வச்சு பாணி காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. டேடி என்ன காமெடி பண்றீங்களா, பிறந்தநாள் அதுமா என்னது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் அப்பா வந்து பேச்சு மாறுற மாதிரி இல்ல, ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு, இதுதான் விஷயம், இதுக்கு நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, என்ன என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா, ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணுங்க, பாட்டி வீடு சும்மா தானே இருக்குது, அதை மட்டும் கொடுங்க, அங்கே நான் ஸ்டே பண்ணி என் பொழப்பை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பாட்டி வீடா, நீ எந்த பிளானில் பாட்டி வீடை கேட்குறேன்னு தெரிலையே, ஆனால் இந்த பொண்ணுங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வேலைலாம் வச்சுக்கிட்டு அவ்வளோதான், வீட்டில் ஒரு சின்ன முடி கூட கிடைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு அவனோட அப்பாவும். ஆ ஓகே ஓகே, அதான் சொல்லிட்டீங்களா, பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசில் பாட்டி வீட்டில் செட்டில் ஆனவன் வந்ததுமே ஒரு அழகான பொண்ணு சிக்கிறாதா, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட மாட்டோமா அப்படின்ற அந்த வேலையிலே தான் சுற்றிட்டு இருக்கான். இப்படியே ஒரு 23 வயசாகுது, பிளைண்டேட் போனாலும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட செட் ஆக மாட்டேங்குது, என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், அவன் இவனை விட மோசம், ஒழுங்காக படிக்க மாட்டான், சும்மா ஒரு சுத்திட்டு வீட்டில் சொல்ற பேச்சு கேட்காம சேட்டை பண்ணி அதுலயாச்சும் மாட்டிக்கிட்டா, நேரம் இவன் ரூம்ல வந்து செட்டில் ஆகி ஹீரோவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். இப்படியே தான் ஹீரோவோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஹீரோ வந்து அவனோட ஸ்கூட்டர் எடுத்துட்டு ஒரு பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். இதோ இப்போ வெளியே வர்றா இல்லையா, இவ தான் இந்த ட்ராமாவோட ஹீரோயின். ஹீரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்தே இவங்க ரெண்டு பேரும் பயங்கர திக்கான ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் எனிமே மாதிரி எனி டைமும் சண்டை போட்டுட்டே தான் இருப்பாங்க. ஆனாலும் டெய்லி அவளை காலேஜ் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறதா இவனோட மொதல் வேலை. அதே மாதிரி இன்றைக்கி கூப்பிட வரும்போது அவள் அழகாக தலை குளிச்சுட்டு ஃப்ரீ ஹேரில் ஸ்டைலாக வந்துட்டு இருந்தா, ஏய் ஃபஸ்ட்டு தலை கட்டு பயமாக இருக்குது, பேய் மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏய் உன்ட்ட கேட்டாங்களே அவனாச்சும், ஒழுங்காக வண்டி ஏடுறா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டு இருக்கா. அவனுக்கு என்ன முக்கியமான வேலையோ தெரியல. இங்கே பாரு சார், நாளையிலேருந்து நான் உன்னை ட்ராப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவள் வந்து அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரியே தெரியல. அதை விட என்ன முக்கியமான வேலை உனக்கு, கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லி நல்லா சேஃபாக பின்னாடி ஏறி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி ரெண்டு பேரும் ஸ்கூல் படிக்கிறப்ப காட்டுறாங்க. திடீர்னு ஒரு நாள் சனோட அப்பா வந்து இறந்து போயிடுறாரு. அதுவும் கரெக்டாக ஸ்கூல் கிராஜுவேஷன் முடிகிற டைமில். ஹீரோ தானே அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனி டைம் அவன் கூட ஜாலியாக வம்பிழ்த்துட்டு இருந்துட்டு இன்னைக்கு அவனுக்கு வந்து எப்படி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் உட்காந்துருக்கான். அதை அவகிட்ட வேறு சொல்கிறான், எனக்கு எப்படி ஆறுதலாக பேசுறதுனே தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லும்போது, அவள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அவள் கண்ணிலேருந்து ஒரு கண்ணீர் ட்ராப் வந்து அவள் கையில் விழுந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோ போயணுன்னு, ஏன் திடீர்னு மழை பெய்யுது அப்படின்னு சொல்லி மேலெல்லாம் நிமிந்து குறையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ நம்ம மண்டையிலே ஒரு அடியை போட்டு, ஏன் அதை நீ அமைதியாக சொல்ல மாட்டியா, காது வலிக்குது, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கான். ஏய் இல்லைப்பா, உண்மையிலே மழை வருது, பாரு உன் கையில் கூட ட்ராப் விழுந்திருக்கு, அடடே உன் கண்ணை விழுந்துருச்சு போல, என்ன அதிசயம், உனக்கு மட்டும் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடையெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். அவளும் ஏண்டா அப்படி லூஸ் மாதிரி பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார், எனக்கும் தானே அம்மா இறந்து போயிட்டாங்க, ஸ்டார்டிங்ல கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் நாட்கள் போக போக அவங்க இல்லாம நீ வாழ பழகிக்குவ, அதான் நான் பக்கத்தில் இருக்கனே அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்டைல்லே ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் என்ன கேட்டாலும் உடனே போய் வாங்கி கொடுத்துருவான், ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது சான் மேலே அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். அன்னைக்கும் அதே மாதிரி தான் அவன் சாப்பிட ஸ்நாக்ஸ் கேட்டான்னு சொல்லி மலையின் கூட பக்கமாக ஓடி போய் வாங்கிட்டு வந்து கொடுக்கலான்னு சொல்லி கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது சானும் சானோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சான் நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கீங்களே, உனக்கு அவன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் வரலையா, ஏன்னா ஆள் வேற கொஞ்சம் நல்லா இருக்கான், அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லி சான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சான் கிட்ட கேட்கும்போது, நீங்கள் சின்ன வயசில் அவனை பார்த்துருக்கணும், முட்டை போண்ட மாதிரியே இருப்பான், இப்போ ஏதோ சுமாராக இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னதான் காமெடியாக சான் சொன்னாலும் அதை ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்போ உண்மையிலேயே அவன் மேலே உனக்கு ஃபீலிங்ஸே வரவே இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு கேட்க, இங்கே ஹீரோ வந்து அவன் என்ன சொல்ல போறானா அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக காத்துட்டு இருக்கான். அவளும் யோசிச்சு, இல்லையே எனக்கு ஒரு டைம் கூட அப்படி வந்தது இல்லையே, அவன் ரொம்ப ஸ்வீட்டாக சாவமாக இருப்பான், ஆனால் ஏன் டைப் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இதை கேட்டதுமே அப்படியே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே அவளுக்குன்னு வாங்கிட்டு வந்து ஸ்நாக்ஸை வந்து அவகிட்ட கொடுக்காமே விட்டுறான். அதே மாதிரி ஈவினிங் ஸ்கூல் முடிச்சுட்டு போகிறப்ப மழை வருதுன்னு சொல்லிட்டு கொடை எடுத்துகிட்டு வர சொல்கிறதுக்காக ஹீரோக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வேணுன்னே அவன் பக்கத்தில் வந்து அவள் பார்க்கும்போது காலை கட் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஏய் எங்கடா போனேன், சரிவா போகலாம், கொடை வச்சிருக்கல அப்படின்னு சான் சொல்லும்போது ஹீரோவும் ஆ வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடையை உரிச்சவன், ஆனால் உன் கூட எல்லாம் ஷேர் பண்ண முடியாது அப்படின்னு ஹீரோயின் அப்போ சொன்னதுக்கு பழி வாங்கிட்டு இருக்கான். ஏய் என்னடா விளையாடுறியா அப்படின்னு கேட்கும்போது,
போ, ஒரு நாள் மலையிலே நனைஞ்சிட்டு வீட்டுக்கு போனால் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் கொடையை வரிச்சிட்டு நடந்து போக ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயின் பார்க்குறா, என்ன இவன் சும்மா சொல்லுவான்னு பார்த்தா உண்மையிலே கிளம்பி போகிறான். டே, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவன்கிட்ட அம்ரெல்லாவை பறிச்சு அவன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கா. ஆக மொத்தத்தில் இப்போ ரெண்டு பேருமே மலையில் நனைஞ்சிட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. சான் கோவத்துலலாம் ஹீரோவோட பேக்கெல்லாம் பறிச்சு தூக்கி எறிஞ்சிட்ருக்கா. அவன் அதுக்கு மேலே டென்ஷன் ஆகி அவளை பிடிச்சி வரட்டிட்டு இருக்கான். ஸோ இது தான் இவங்களோட கொஞ்சம் லவ் கலந்த லவ் ஸ்டோரி. ஆனால் ஹீரோ சானை பார்க்குறத பார்த்தா இன்னும் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ அவளை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு கிளம்போது, ஏ சான், உண்மையாக தான் சொன்னேன், இதுதான் நான் உன்னை லாஸ்ட் டைம் பைக்கில் ஏற்றிட்டு வரதா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அப்படின்னு சான் கேட்க, ஆமாம், இன்னைக்கு பிளைண்ட் டேட் ஒன்று என் ஃப்ரெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், பொண்ணு வேற சம்மாளகா இருப்பாளாம், சில புள்ளி விவர கணக்கு படி பார்த்தா இன்னைக்கு நான் கமிட் ஆகிறது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, தூ இதுதானா, நான் கூட நீ ஏதோ சீரியஸாக சொல்ல போறியோன்னு நினச்சி பயந்துட்டேன். அழகாக இருக்க பொண்ணுங்களாம் ஆல்ரெடி கமிட் ஆகியிருப்பாங்கப்பா, ஸோ உன்னை பார்க்க வர்ற பொண்ணு வந்து அழகாக இருக்க வாய்ப்பே இல்லை, அப்படியே வந்தாலும் நீ தலையில் நின்னாலும் உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஓ அதனால தான் உனக்கு இன்னும் பாய் ஃப்ரெண்டே கிடைக்கல போல் அப்படின்னு சானை கலாச்சி விட்டுட்டு இருக்கான். உடனே சான் கொஞ்சம் கடுப்பாகி, ஓரா பேசாமல் கிளம்பு, நாளைக்கு எப்படியும் ட்ராப் பண்ண வந்து தான் ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கா. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சான் கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி தான் இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களோ அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்களோ அதே மாதிரி தான் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் அப்போல்லாம் எங்களுக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கா. சரி ஓகே, அப்போ உனக்கு உன் ஃப்ரெண்டு மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னா, நம்ம காலேஜில் ஃபேமஸான ஒரு பையன் இருக்கான், இதுவரை நிறைய கேர்ள்ஸ் அவன் அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம், ஆனால் அவன் யாருக்குமே ஓகே சொன்னதில்லை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேர் வந்து மின், ரொம்ப படிக்கிற பொறுப்பான அமைதியான ஒரு பையன், அப்படியே நம்ம ஹீரோக்கு ஆப்போசிட்னு சொல்லலாம். அதே சமயம் இவனும் ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ அடுத்ததாக ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இவன் தான் ஹீரோ வீட்டுக்கு அடிக்கடி வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பானே அந்த ஃப்ரெண்டு. இவனும் பணக்கார வீட்டு பையன் மாதிரி தான் தெரியுது. இவனோட அப்பாவுக்கு இவன் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதும் பாட்டு பாடிட்டே சுற்றிட்டு இருக்கதும் சுத்தமாக பிடிக்கல. ஒரு நாள் தெரியாதனமாக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில் இவன் பாட்டு பாடிட்டு இருக்கதை பார்க்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து சின்ன பிள்ளைல அடிக்கிற மாதிரி இவனை இன்னும் குச்சி வச்சு அடி வெளுத்துட்டு இருக்காரு. அவன் கொடுக்குற ரியாக்ஷன்லாம் பார்த்தா அவனுக்கு இது புதுசு இல்லை போல, சட்டப்பட்டு நடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரெடியாக இருக்கான். அவரும் போட்டு வெளி வெளியில் வெளுத்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஸ்டிக் தெரியாதனமாக பக்கத்தில் இருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் பட்டு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் கம்மன் வேடிக்கை பார்த்துருந்தவனோட அம்மா வந்து, இன்னுங்க இப்படி அடிக்கிறீங்க, பார்த்து அடிக்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. டாங்கோ, நமக்கு மாதிரி அம்மா யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அடுத்து முடிஞ்சிருச்சுல, நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எந்திரிச்சா அவன் அப்பா, என்னடாண்ணா நீ வெளியே போடா அப்படின்றாரு. என்னதான் சூடு சொன்ன இல்லாமல் வாழணும்னு நினச்சாலும் ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஈகோ டச் ஆகிடுது. ஓகே, இங்கே இருக்கிறதுக்கு நான் பிச்சை எடுத்து கூட பழச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வீராப்பா டாங்கும் கிளம்பும் போது அவன் அப்பா பார்த்தீங்கன்னா, ஏய் ஒரு நிமிஷம் நான் வாங்கி கொடுத்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படின்றாரு. அவனும் டென்ஷன் ஆகி, இந்தாங்க அவங்க ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு கிளம்பும் போது அவன் அப்பா திரும்ப அவனை கூப்பிட்டு எல்லாத்தையும் அப்படின்றாரு. அப்போ தான் டாங்குக்கே புரியுது, இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, சரி ஓகேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கழட்டி தூக்கி போட்டுட்டு இருக்கான். ட்ரௌசரும் அவர் வாங்கி கொடுத்ததா தான் இருக்கும், ஆனால் அதையும் கழட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா கேட்டுக்கோங்க, நான் பெரிய ஆளாகி பணம் புகழ் எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு திரும்ப வருவேன், அதை பார்க்குறதுக்காச்சும் நீங்கள் இருக்கணும்ல, அதனால நல்லா தின்னு நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும். அடி நாயன்னு சொல்லி அவன் அப்பா வந்து கிளாஸ் விட்டு அவன் மேலே ஏறிறாரு. யோ, நீ என்ன பைத்தியமா, பெத்த பிள்ளைய சாவடிக்க பாக்குற அப்படின்னு கதறிட்டு அங்கிருந்து ஓடிட்டு இருக்கான். அதுவும் இந்த குளத்தில் ரோடில் போகவும் எல்லோரும் இவனை பார்த்து பயந்து சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. சில பேர் போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, ஐயோ ப்ளீஸ் கத்தாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக அப்படியே இந்த குளத்தோடையே ஓடிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த சீனில் வந்து இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. வேறு நாட்டிலேருந்து கொரியா வந்திருக்கா போல. இவள் பேர் வந்து ஜாஸ், ஆனால் இவளுக்கு அவங்க வீட்டில் சுதந்திரமே இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அவள் கூட இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்த விக்கு ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு அடையாளமே தெரியாத மாதிரி மேக்கப்லாம் போட்டுட்டு ஏர்போர்ட்லேருந்து அசால்ட்டாக எஸ் ஆகிட்டு இருக்கா. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவளுக்கு வந்து தனியாக ஒரு வெக்கேஷன் போகணுமா, ரொம்ப ஃப்ரீயாக சுற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு வந்திருக்கா. அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, என்னன்னு தெரியல, திடீர்னு வேகமாக அவளோட வீட்டுக்கு ஓடி வந்துட்டு இருக்கா. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா வந்து ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க. நிறைய கடன் பிரச்சனையால் அம்மாவும் வந்து வேற எங்கேயோ தலைமறைவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவ தங்கியிருக்கிற வீடு பார்த்தீங்கன்னா இவங்க அப்பா கட்டின வீடு, ரொம்ப பழங்காலத்து வீடு, ஆனால் அது ஆல்ரெடி யாருக்கோ எழுதி கொடுத்துட்டாங்க போல. அது தெரியாமல் தான் ஹீரோயின் வந்து இவ்வளோ நாள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கா. பட் இப்போ அந்த வீட்டோட ரியல் ஓனர்ஸ் வந்து இந்த வீட்டை ரெனோவேட் பண்ணி திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் வந்திருக்காங்க போல. ஹீரோயின் சொல்லி தான் அவள் இத்தனை நாள் இங்கே தங்கியிருந்தா அப்படின்ற விஷயமே தெரிய வருது. என்னம்மா இப்படி சொல்கிற, நம்ம பிளான்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சாச்சே, இப்போ எங்களால் எதுவுமே பண்ண முடியாது, உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நீ கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பஞ்சதுன்னே தெரியாமல் வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஹெல்பர் வேலைக்கு தான் இந்த மின் வந்திருக்கான். வீட்டில் இருக்க
திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயினோட பெட்டையும் எடுத்து மடிச்சு வச்சுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப கோமா பக்கத்தில் வந்து அதை பறித்து நானே பேக் பண்ணிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லும்போது தான் மின் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோயினே பார்க்குறான். இத்தனை நாள் எந்த பொண்ணையும் பார்த்து வராத ஒரு ஃபீலிங் ஹீரோயினை பார்த்ததும் வர்ற மாதிரி அவனுக்கு தோணுது. இப்போ ஹீரோயினும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தெருத்தருவா லக்கேஜோட சுற்றிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த டாங்கும் பார்த்தீங்கன்னா இப்படி போனால் தூக்கி உள்ளே போட்டுருவானுங்க, அதுக்கு இது கூட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் காயப்போட்டு அந்த லேடியோட ட்ரெஸ் தூக்கி மாட்டிட்டு பத்ததுக்கு ஹை ஹீல்ஸ்லாம் வேற மாட்டிட்டு பக்காவாக கிளம்பி எங்க போயிட்டு இருக்கானா, ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கான். அரை மணி நேரமா வெளியே நின்று காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்கான், யாரும் கதவை ஓபன் பண்ற மாதிரியே தெரியல. இவனா எதுக்கு தான் வீடுன்னு ஒன்று வச்சிருக்கானா, ஒரு நாள் கதவை நமக்காக ஓபன் பண்ணதே இல்லை, இதுக்கு மேல வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா தூக்கி கட்டிட்டு செருப்பை வேற தூக்கி தூரம் வீசிட்டு ஒரே ஜம்ப்ல வீட்டுக்குள்ள பறந்து விழுந்துட்டு இருக்கான். பண்றது திருட்டுதானோ இதுல ஏதோ சாதிச்சிட்ட மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் வேற. சரி உள்ள போயிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இப்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யார்டாது அப்படின்னு சொல்லி கதை ஓபன் பண்ணி பார்த்தா இந்த ஏர்போர்ட்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்காளையா ஒரு பொண்ணு, அவளும் இங்க வந்து நின்றுட்டு இருக்கா. இவ ஏதோ வீட்டு ஓனர் மாதிரி, யார்மா நீ இந்த டைம்ல அதுவும் பொட்டி படுக்கையோட வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க, நான் தேஜோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாங்கோட கெட்டப்பே ஒரு மாதிரி பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. அவ கண்ணில் ஒரு வித பயம் தெரியறத பார்த்தது தான் அவனோட கெட்டப்பே அவனுக்கு ஞாபகம் வருது. ஓ சாரி சாரி, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நீங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட போக அவ கொஞ்சம் ஜர்க்காகி வெளியே நழுவிட்டே இருக்கா. அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயினும் அவளோட லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு ஹீரோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவளை இந்த டாகுக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்றதுனால ஏய் சார் நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்ப அடுத்த எண்ட்ரி பாத்தீங்கன்னா மின்னு உள்ள வந்துட்டு இருக்கான். நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா நானும் தேஜோட ஃப்ரெண்டு தான் அப்படின்றான். இப்போ ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோவோட வீடை நம்பி தான் அப்படியே வந்து நடுரோட்டில் நின்றுட்டு இருக்காங்க. மின் அங்கே ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்க மாட்டான், அவனோட புக் ஒன்று எடுத்துகிட்டு போகிறதுக்காக வந்திருப்பான் போல. அவன்கிட்ட வீட்டோட கீ இருக்கவும் சரி உள்ள வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சுட்டு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த டாங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் போட்டுட்டு ரொம்ப வீடாகவே பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் இருக்க ஜாஸை பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் விகாரமாக தான் இருக்குது, எங்கேருந்து வந்தானுங்களே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஜாஸ் வந்து சே தலைலாம் அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் விக எடுத்து கழட்டி தூக்கி வசி அறியா ஒரு நிமிஷம் எல்லாரும் அரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆளுலேருந்து கண்ணெல்லாம் மை பேய் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, ஆனால் அது அவளுக்கே தெரியாது. மின் அதை தான் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கான் ஒரு மாதிரி. அவகிட்ட இதை பற்றி சொல்லுவோமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டாங் வந்து எங்கடா இந்த ஓனர் பையனை காணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேஜ் எனக்கு ஏதோ பிளைண்ட் டேட்டிங் போகிறதா சொல்லியிருந்தானே அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது இங்கே டேட்டிங் வந்திருக்க ஹீரோவை காட்டுறாங்க. அவன் எப்பவும் துருதுருன்னு இருப்பான் அப்படின்றதுனால பொண்ணுங்க கிட்ட பேச பெருசாக தயங்கினது இல்லை. ஸோ இவன் பாட்டுக்கு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீங்கள் தானே செங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு ஆமாம் நீங்கள் யார் அப்படின்னு கேட்க, நான் தாங்க உங்களை பிளைண்ட் டேட்டுக்கு உங்களை பார்க்க வரதா சொல்லியிருந்தேன்ல, நல்ல வேலை மிஸ் பண்ணாமல் வந்துட்டேன், இல்லைன்னா இவ்வளோ அழகாக இருக்க உங்களை மிஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இஷ்டத்துக்கு பேசி விட இவன் ரொம்ப ஃப்ராங்காக பேசுகிறத வந்து இந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருது. நல்லா செட் ஆகிற மாதிரி போயிட்டு இருக்க டைமில் மின்ட் வந்து ஒரு கால் வருது. டே எங்கடா இருக்க, எங்கள் உன் வீட்டில் ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க, என்ன விஷயம்னே தெரியல, ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது என்னது மூணு ஃப்ரெண்ட்ஸா, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாமல் டேட்டை பாதியிலே கேன்சல் பண்ணிட்டு அங்கேருந்து அவசரமாக கிளம்பி போயிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மின்கிட்ட வந்து நீங்கள் தானே என் வீட்டில் திங்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்கு வந்திருந்தீங்க, உங்களுக்கு என் நிலமை நல்லாவே தெரிஞ்சிருக்கும், ஆனால் ப்ளீஸ் இதை நீங்கள் தேஜ்கிட்ட சொல்ல வேணாம், அவகிட்ட நானே டைம் பார்த்து என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஆ ஓகே நான் சொல்ல மாட்டேன் கவலைப்படாதீங்க, ஆனால் உங்கள் கண்ணு காட்டி கொடுத்துரும் போலையே ஏதோ பிரச்சனைன்னு, ஸோ கொஞ்சம் கண்ணாடியை பாருங்களே அப்படின்னு சொல்லும்போது அவளும் பக்கத்தில் இருக்க கண்ணாடியில் ஓடி போய் பார்த்தா இப்போ தான் அவள் கண்ணு ஃபுல்லாக இவ்வளோ நேரம் மையாக இருந்துச்சு அப்படின்றதே தெரிய வருது. ஐயோ என்னது இவ்வளோ நேரம் அப்போ நான் இப்படி தான் சுற்றிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வாஷ் பண்ண ஓடிட்டு இருக்கா. மின்னவும் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறான். மின்னும் அவனோட புக்கை எடுத்துகிட்டு வீட்டிலேருந்து கிளம்பிடுறான். அவனை வழி அனுப்பி வச்சுட்டு உள்ளே வந்து பார்த்தா இவங்க நிற்கிற கோலத்தெல்லாம் பார்த்துட்டே கொஞ்சம் ஜெர்க்காகி ஏய் என்னடா இது அப்படின்னு சொல்லி டாங்க பார்த்து கேட்கும்போது பாருடா என் அப்பா என்னை எப்படி வீட்டை விட்டு துரத்தி வச்சிருக்காருன்னு பாரு, இது பக்கத்து வீட்டு ஆன்ட்டியோடது தெரியுமா, இதுவும் இல்லைனா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே பேசி அழுது புலம்பி சொல்லிட்டு இருக்கும்போது அடிச்சை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏய் ஜாஸ் நீ எதுக்கு இங்கே வந்த, ஃபஸ்ட்டு என் வீடு எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட கேட்க, நான் உனக்கு லெட்டர் அனுப்பியிருந்தேனே நீ பார்க்கலையா என் அம்மா அப்படின்னு சொல்லி அவ கதையை ஆரம்பிக்கும் போதே போதும் நீ உன் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை கூப்பிட்டு அம்மா நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுவா அது கொஞ்சம் பர்சனலான விஷயம், இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்கிறா. உடனே டாங் டென்ஷன் ஆகி அம்மா இப்போ யார் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்கடா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எல்லாருமே உட்கார வச்சு என்ன பிரச்சனைன்னு அமைதியாக கேட்கும்போது ஹீரோயினை தவிர ரெண்டு பேரும் தங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இது என்ன வீடா இல்லை ஹோட்டல் அவங்க இஷ்டத்துக்கு வந்து தங்குறதுக்கு, இரு உங்க அம்மாக்கு கால் பண்ணி நீங்க தான் வந்திருக்கன்ற விஷயத்த போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜாஸுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வந்துட்டு இருக்கு.
உடனே என்ன பண்ணான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோனை கீழே தூக்கி போட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோல் ஸ்டிக்கை எடுத்து தூக்கி போட்டு ஃபோனை டம்மு டம்முன்னு அடிச்சிட்ருக்கா வெறித்தனமா. ஹீரோ கொஞ்சம் பயந்து போய் பின்வாங்கிட்டு இருக்கா ரெண்டு ஸ்டெப்பு. அந்த ஃபோனை அடிச்சு நொறுக்கிட்டு அப்படியே அந்த கட்டையை கையில் வச்சுட்டே இப்போ ஹீரோவை பார்த்து, என்ன தேஜ், என்னை கொஞ்ச நாள் உங்கள் வீட்டில் தங்க விட மாட்டியோ அப்படின்னு கேட்கும்போது ஹீரோக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறதுனே தெரில, வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான். உடனே டாங் வந்து, இவன் இங்கே தங்கினா அப்புறம் நம்ம எப்படி இங்கே தங்குறது அப்படின்னு சொல்லிட்டு வீமா ஓடி போய் ஒரு பொசிஷனில் நின்றுட்டு நைட்டியை தூக்கிட்டு அவன் அம்மா அப்பா அடித்த காயத்தெல்லாம் காமிச்சிட்ருக்கான். பாருடா என்னை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்கன்னு பாரு, நீ மட்டும் என்னை தங்க விடாமல் விரட்டி விட்டேனா அந்த மனுஷன் என்ன அடிச்சே கொண்டு வர அப்படின்னு சொல்லி எமோஷனலாக மிரட்டிட்டு இருக்கான். ஹீரோவால் ஒன்றுமே சொல்ல முடியலை, என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் உட்காந்துருக்கும்போது அவனை தனியாக பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே வந்துட்டு இருக்கா. ஆனால் அவள் என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே ஹீரோ வந்து, தாயே நீயும் இங்கே தான் ஸ்டே பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிடாத, உன்னெல்லாம் இங்கே வச்சுக்க முடியாது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் விட்டுட்டு போயிடும், இவங்க ரெண்டு பேருமே எப்படி துரத்தணுன்றதை இனிமேல் தான் நான் பிளான் பண்ணணும் அப்படின்னு இவளோட சீரியஸான நிலைமை புரியாமல் எப்பவும் போல் பேசிகிட்டு இருக்கான். அவன் பேசுகிறதை கேட்டதும் ஹீரோனால் எதுவுமே சொல்ல முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்றது எதையுமே சொல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அப்போவே அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கா. போகிறதுக்கு இடமும் இல்லை, ஹெல்ப் கேட்க ஃப்ரெண்டும் இல்லை அப்படின்றதுனால அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வெளியவே சுற்றிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் காலேஜ் போயிட்டு இருக்கா. காலேஜில் உட்காந்து பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அவள் ஸ்கூலில் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களையா அந்த சீனை திரும்ப காட்டுறாங்க. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், உனக்கு அவன் மேலே உண்மையிலேயே ஃபீலிங்ஸே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இவள் இல்லைன்னு சொல்லியிருப்பா, அதை மட்டும்தான் ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பானா, ஃபீலிங்ஸ்னு சொல்லிட முடியாது, ஆனால் அவன் மேலே எனக்கு க்ரஷ் வந்துச்சு, எப்போனா நம்ம 9th ஸ்டாண்டர்ட் முடிக்கிற வர அவன் வந்து என்னை விட ஷார்ட்டாக தான் இருந்தான், திடீர்னு 2 சம்மர் லீவ் முடிச்சுட்டு வரும்போது என்னை விட ரொம்ப உயரமாக வந்து நின்னான், அன்னைக்கு அவனை ஃபர்ஸ்ட் டைம் நிமிந்து பார்க்கும்போது கொஞ்சம் க்ரஷ் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் அந்த ஃபீலிங்ஸை நான் வளர விடலை, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயினுக்கும் அவன் மேலே கொஞ்சம் அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நைட் அவள் எங்கே தங்குறது, யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறது அப்படின்றது தான். அதை பற்றியே யோசிச்சுட்டு லைப்ரரியில் போய் உட்காந்துருக்கும் போது அந்த லைப்ரரியில் தான் மின் வந்து பார்ட் டைமாக வேலை பார்த்துட்டு இருப்பான், அவன் தான் அந்த லைப்ரரிக்கு இன்சார்ஜ் மாதிரி. இப்போ அங்கே ஹீரோயினை பார்க்கவும் சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து, நேற்று நைட் என்னாச்சு தேஜ் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஆல்ரெடி அவனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அங்கே ஸ்டே பண்ணுறதா சொல்லிட்டாங்க, அதான் நானும் தங்கினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றத சொல்கிறான். அப்போ நைட்டு நீ எங்கே தூங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயின் ஒரு மாதிரி பார்க்கவும், ஓகே புரியுது, நான் இதெல்லாம் கேட்குற அளவுக்கு க்ளோஸ் இல்லை தான், இருந்தாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, இது பெரிய சிட்டி, இங்கே தங்குறது கூடவா இடம் கிடைக்காது, கவலைப்படாதீங்க, நேற்று நைட்டு நல்லா தான் தூங்கணும் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா. சரி இதுக்கு மேலே எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மின்னும் வந்துடுறான். அன்னைக்கு நைட்டு அவன் தான் லைப்ரரியோட இன்சார்ஜ் அப்படின்றதுனால ஸோ லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரான். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே லைப்ரரிக்குள்ளேருந்து ஏதோ சத்தம் வர மாதிரி இருக்குது, நைட்டு வேற ஆயிடுச்சு, சுற்றி யாருமே இல்லை, கொஞ்சம் பயத்திலேயே பக்கத்தில் போய் பார்க்குறான். பார்த்தா திடீர்னு சோஃபாக்கு பின்னாடி இருந்து ஒரு கை வந்துட்டுருக்கு, அவ்வளோதான் கொஞ்சம் ஆள் அலறி போய் ஏ யார் இது வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடுறான். இப்போ உள்ளேருந்து யாரோ டக்குன்னு எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்காங்க, இவனை விடாமல் ஓடி போய் அவளை கேட்ச் பண்ணா உள்ளே இருக்கிறது வந்து ஹீரோயின் தான், உள்ளே இருக்கிறது ஹீரோயின் தான் அப்படின்றது தெரிஞ்சதும் உடனே அவளை வெளியே கூட்டிகிட்டு வந்து, தயவு செஞ்சு நைட்டு நீ இங்கே தங்குறதுக்காக தான் வந்தேன் மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லி மின் கேட்கும்போது அவளும், ஆமாம் நான் அதுக்காக தான் வந்தேன், எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு நீ பேசாமல் தேஜ் வீட்லேயே ஸ்டே பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை இல்லை எனக்கும் கொஞ்சம் மரியாதை இருக்குது, அதை நான் கேட்டுக்க விரும்பலை, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி விஷயத்தை கேள்விப்பட்டே அம்மா எனக்கு கால் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேமா நடையை கட்ட ஆரம்பிச்சிடுறான். இதில் வேற போயிட்டே இருக்கும்போது அவள் சூக்கீஸில் இருக்க வீல் ஒன்று கலந்து விழுந்துடுது. ஹீரோயினால் முடியல சுத்தமாக, ஏன் இப்படி நீயும் என்ன சோதிச்சுட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சூக்கேஸை பார்த்து புலம்பிட்டு இருக்கும்போது அவன் நிலைமையை புரிஞ்சுக்கிற மின் வந்து, சரி இவளை இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்து அந்த சூக்கேஸை கையில் தூக்கிட்டு அவளை தங்க வைக்கிறதுக்காக அவன் வேலை பார்க்குற ஒரு ஷாப்க்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கேயே அவளுக்கு நைட்டு தூங்குற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுக்குறான். ஹீரோயின்க்கு அவனை எப்படி தேங்க் பண்ணுறதுனே தெரியல, பரவாயில்ல நமக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறானே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தவ அப்படியே, நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணதே பெரிய ஹெல்ப் தான், ஆனால் அப்படியே எனக்கு இன்னொன்று பண்ணிடுறீங்களா, ஒரே ஒரு கப் நூடுல்ஸ் மட்டும் தரீங்களா, பசிக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. மின்னுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. உடனே நான் சொன்னேன்ல என் அம்மா எப்படியும் கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை எடுத்துட்டு அப்படியே ரோட்ல பேசிட்டு வந்துட்டு இருக்கா. அம்மா சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுங்கம்மா, இப்போ நான் தங்குறது கூட இடம் இல்லாமல் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அவளோட அம்மாவும் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க போல. இல்லை சார் என்னால் எதுவுமே பண்ண முடியாத நிலமையில இருக்கேன், கண்டிப்பாக நான் வர முடியாது, எதாக இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ, அம்மாவை மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இவ்வளோ நேரம் ஸ்ட்ராங்காக இருந்தவ கூட அவள் அம்மா கிட்ட பேசினதுக்கப்புறம் ரொம்பவே உடஞ்சி போயிடுறான். அப்படியே அந்த சைடு இருக்க பிரிட்ஜில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது கொரியாலெல்லாம் அந்த மாதிரி யாருக்காச்சும் சூசைட் பண்ணுற தாட்ஸ்லாம் வந்துச்சுன்னா ஹெல்ப்லைன் கால் பண்ணுறதுக்காக அங்கங்கே ஃபோன் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு
வந்துட்டு ஏதோ ஒரு குழப்பத்துல சும்மா கால் பண்ணி அவளோட சோகத்தை எல்லாத்தையும் கொட்டி தீத்திட்டு இருக்கா. எனக்கு 23 வயசு தாங்க ஆகுது, இந்த வயசுல நான் கொஞ்சம் கூட என் லைஃப்ல என்ஜாய் பண்ணதில்ல. கடவுள் எனக்கு என்னதான் எழுதி வச்சிருக்காருனே தெரியல. ஆனா ஒண்ணு, ஏன் சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது இப்ப புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் சரு சருன்னு வந்து நிக்குது. அவ்வளவு ஃபாஸ்டா இருக்காங்க. ஹீரோயின் உண்மையிலே சாகதான் போறான்னு நினைச்சிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே உட்காந்து விசாரிச்சா ஹீரோயின் வந்து, ஐயோ சார், நான் காத்து வாங்க தான் அந்த பக்கமாக போனேன், ஆனால் அங்கே இருக்கிற ஃபோனை பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு ஆறுதல் தெரியலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், அவ்வளோதான், என்னை விட்டுருங்க சார், நான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் முடியாதுமா, உன்னோட கார்டியன் வந்தால் தான் உன்னை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளை போலீஸ் வண்டியில் கூட்டிட்டு வரதை யதார்த்தமாக பார்த்த மீன் வந்து உடனே ஸ்டேஷனுக்கு வந்துடுறான். அதே சமயம் போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோயின் அதிகமாக கால் பேசின ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற யாரும் இல்லை, ஹீரோ தான். அவனுக்கு இப்போ தான் எல்லா உண்மையும் தெரிய வருது. உடனே ஹீரோயினை பார்க்கறதுக்காக அங்கேருந்து பறந்து வந்துட்டு இருக்கான். அதே சமயம் போலீஸ் ஸ்டேஷனில் மீனை பார்த்துட்டு, நீ யாருப்பா, இந்த பொண்ணுக்கு கார்டியனா, கார்டியனாக இருந்தால் மட்டும்தான் அவன் கூட அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மின்னும் அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேற வழி இல்லைன்னு யோசிச்சுட்டு, ஆமாம் சார், நான் தான் கார்டியன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஹீரோ உள்ளே ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ஹீரோயின் ஷோல்டரில் கையை போட்டு, நான் தான் சார் அவளோட கார்டியன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதட்டமாக கேட்டுட்டு இருக்கான். அவன் வந்து இப்போ ஹீரோயின் மேலே கை போட்டுட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கதை பார்த்ததுமே மீன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். சரி, இனிமேல் நமக்கு இங்கே வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிடா நான் கிளம்புறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சான் மேலே செம்ம கோபத்தில் இருக்கான். அவளை பைக்கில் வச்சு நேராக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து, நீ என்னதான் நினச்சிட்டு இருக்க மனசில், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணி உன் பேரை சொன்னதுமே எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சுன்னு தெரியுமா, நான் உனக்கு என்ன அந்த அளவுக்கு வேற ஆளாக போயிட்டேனா, இவ்வளோ நடந்திருக்கு எதையுமே சொல்லாமல் விட்டுட்டு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறான். அவளும், நான் உன்கிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன், ஆனால் என்னால் முடியலை, என் மேலே என்ன தப்பு இருக்குது, எனக்கும் கொஞ்சம் மரியாதை இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா அப்படின்னு சொல்லி உட்காந்து ஓன அழுக ஆரம்பிச்சிடுறா. அவள் அழுததுமே ஹீரோக்கு கொஞ்சம் மனசு இறங்கிடுது. அப்படியே ரொம்ப கோல்டாக இருக்கவும் அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவளுக்கு மாட்டி விட்டுட்டு அவளுக்கு பக்கத்துலேயே உட்காந்து, சரி விடு அழுகாத, நான் உன்னை பிளேம்லாம் பண்ணலை, நான் இருக்கும்போது நீயே சாகுற அளவுக்குலாம் போகணுன்னு தான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அழுதுட்டே அவன் போத்தி விட்ட ஜாக்கெட்டில் முக்க தொடச்சிட்டு இருக்கா. ஏ ஏ என்ன பண்ணுறது, ஏன் ஜாக்கெட் அப்படின்னு சொல்லி வாங்க போனவன். சரி ஓகே, இனிமேல் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனோட வீட்டுக்கே கடைசியாக கூட்டிட்டு வந்துடுறான். அவளோட சூக்கேஸ்லாம் மின்கிட்ட தானே இருக்குது, ஸோ இப்போதைக்கு மாற்றிக்க ட்ரெஸ் இல்லை அப்படின்றதுனால அவனோட ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்து போட சொல்லிடுறான். அவளும் அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து நின்னா, நான் கூட பசங்க ட்ரெஸ்ஸை பொண்ணுங்க போடும்போது பார்க்க ரொம்ப வித்தியாசமாக க்யூட்டாக இருக்கும்ல நினச்சேன், ஆனால் எங்களுக்கும் உனக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரியலையே அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளும் எதுவும் ஹீரோக்கு பேர்டனாக இருந்துருவோமோ அப்படின்னு ஒரே சங்கடத்துலேயே நின்றுட்டு இருக்கா. காலையில் ஃபஸ்ட்டு வேலையே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு, நம்ம யாரும் தேஜுக்கு பேர்டனாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிடக்கூடாது, நான் சமைக்கிற வேலை எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீங்கள் இந்த கிளீனிங் எல்லாம் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன்கள்லாம் அப்படியே ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டு, அப்போ நீங்கள் மூணு பேரும் இங்கேயே செட்டில் ஆகிட்டீங்க அப்படி தானே அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். இவன்களும், வேற வழி இல்லை பாஸ், நம்ம எல்லாரும் இப்போ ஒரே ஃபேமிலி ஆயாச்சு, ஒன்றா இருந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யாரோ காலிங் பில் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஹீரோயின் ஒன்னே, பாஸ் நீங்க இருங்க, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் கதவு திறந்தா மின் தான் ஹீரோயினோட அந்த சூக்கேஸை கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கான் போல. அதுவும் உடஞ்சி போன அந்த வீல் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணி நீட்டாக கொண்டு வந்திருக்கான். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, பரவாயில்ல, ஈஸியான வேலை தானே அப்படின்னு மின் சொல்ல, நீ எனக்கு ஆல்ரெடி நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்க, இருந்தாலும் உனக்கு நான் சொல்லணும் கண்டிப்பாக, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுக்கு, வா நம்ம சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவனை உள்ளே கூப்பிடுறான். இல்லை இல்லை பரவாயில்ல, காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பும் போது, சரி நானே இந்த சூக்கேஸை உள்ளே கொண்டு வந்து வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூக்கேஸை எடுத்து உள்ளே வைக்கிறதுக்காக அப்படியே ஹீரோயினை கிராஸ் பண்ணி வர, அந்த டைம் அவனை க்ளோஸாக பார்க்குற ஹீரோயினுக்கு வந்து அவன் மேலே ஏதோ ஒரு ஃபீலிங் வர மாதிரி இருக்குது. அவன் அங்கேருந்து கிளம்பி போகிற வர அவனையே தான் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அடுத்து காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வரும்போது யதார்த்தமாக மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் அவனை பார்த்ததுமே, இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா, ஆனால் கேன்டீன் ஃபுல்லாக இருக்கே, எங்கே உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, வா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி மீன் வந்து அவளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ரெண்டு பேரும் பில்டிங் டாப்பில் ஏறி போய் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. இங்கே தான் மின் மட்டும் அடிக்கடி தனியாக வந்துட்டு போவான் போல். ஆனால் இன்றைக்கி ஹீரோயின் அவனை பார்த்து, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு யாரையாச்சும் கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றான் மின்னும். ஹீரோயின் அவன் சொல்கிறதுலே கண்டுபிடிச்சிடுறா, சும்மா தானே சொல்கிறேன், நான் தானே ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்க மின்னும் சிரிச்சுட்டே, ஆமாம் இந்த இடத்துக்கு எப்போவும் நான் மட்டும்தான் தனியாக வருவேன் அப்படின்னு சொல்ல, ஆனால் உன்னை பார்த்தா ரொம்ப தனிமையில் சுற்றுற பய மாதிரிலாம் இல்லை, ஜாலியான பய மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே சொல்கிற, நீ தான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்து இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு மீன் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை நான் தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஹீரோயின் ரொம்ப நேரம் அவன்கிட்ட தொணத்தொடன் பேசிகிட்டே இருக்கா. எல்லாத்தையும் பேசிட்டு அவளே, நான் ரொம்ப முக்க போட்டுட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் இல்லை, நீ என்ன பேசினாலும் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்னு மின்னும் சொல்ல, இப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டே போகிறாங்க. இங்கே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டிங் பொண்ணு வந்தாலையா, அந்த பொண்ணு கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டான்.
ஆனால் அந்த பொண்ணு ஹீரோ நினைக்கிற மாதிரி ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது, பயங்கர திமுரு பிடிச்ச ஒரு பொண்ணு. இப்போ அவள் தான் ஹீரோயின் முன்னாடி இருந்து அந்த வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பா. ஸோ ஒரு டைம் ஹீரோயின் வந்து அவளோட ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கேயே மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போனால், அந்த டைம் வந்து இந்த பொண்ணு பயங்கரமாக ஹீரோயினை இன்சல்ட் பண்ணி வெளியே அனுப்பி விட்டுருவா. அது மட்டும் இல்லாமல் அவள் ஹீரோ மட்டும் டேட் பண்ணிட்டு இருக்கல, ஒரே சமயத்தில் நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கா. இவளை பற்றி ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் இவ தான் ஹீரோ லவ் பண்ணுற அந்த பொண்ணு அப்படின்றது தெரியாது. அதே சமயம் ஹீரோயினும் லைப்ரரியில் ஒரு பார்ட் டைம் வேலைக்கு சேர்ந்திருப்பா. அங்கே ஹைட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கும்போது மீன் கரெக்டாக அங்கே வந்து, இரு நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு புக்ஸாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினு கையை நீட்டி ஒன்றா வாங்கி வச்சுட்டு இருக்கும்போது கடைசியாக புக்குக்கு பதிலாக அவள் கையில் பேண்டேட் ஒன்று கொடுக்குறான். ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து கையில் அடிபட்டு நிறைய காயம்லாம் இருந்திருக்கும். அதை நோட் பண்ண மீன் வந்து அவளுக்காக மெனக்கட்டி தான் வாங்கிட்டு வந்து அவள் கையில் கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் மேலே கொஞ்சம் ஃபீலிங் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்போ இவன் அப்படிலாம் பண்ணவும் அவன் மேலே பயங்கர ஒரு க்ரஷ் வர ஸ்டார்ட் ஆயிடுது. தன்னை மறந்து சிரிச்சிட்டு இருக்கா. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அப்போ தான் டயர்டாக வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு இருக்கான். உள்ளே வந்ததுமே டாங் வந்து பயங்கரமாக எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப கூலாக வாடா மச்சாங்க அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்குலாம் வெக்கமே இல்லையா, அடுத்தவங்க வீட்டில் வந்து எப்படா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, ஏய் என்ன மேன் அடுத்தவங்கன்னு சொல்கிற, நம்மளாம் ஒரே ஃபேமிலிடா, இது நம்ம வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாம் விதின்னு சொல்லிட்டு ஹீரோன் வந்துட்டே உள்ளே போயிட்டு இருக்கான். அதே சமயம் ஹீரோயினும் ஜாஸும் இன்னைக்கு தான் ரூமை வந்து ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஜாஸ் வந்து ரொம்ப பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்றதுனால அவள் இந்த வர யார் கூடயுமே ரூம்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது. ஸோ ஹீரோயின் வந்ததுமே, எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் புதுசு, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அப்போவே சொல்லிடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆ ஓகே ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நைட்டு சின்னதாக சத்தங்கிட்டாலும் எனக்கு தூக்கம் வராது, உங்களுக்கு தூங்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, சிச்சா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டில் விழுந்தவ நைட்டு ஃபுல்லாக விடாமல் குரட்டை விட்டுட்டு இருக்கா. ஹீரோயினால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல, இதுக்கு கொசுக்கடியே பரவாயில்ல சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து வெளியே இருக்கிற ஒரு பெஞ்சில் வந்து படுத்து கிடக்குறா. அவள் தூங்காமல் இங்கே வந்து படுத்து கிடக்கிறத ஹீரோ வந்து அவன் ரூம் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு, ஏய் இந்த டைமில் இங்கே என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் ஃப்ரெண்டு ஜாஸ் இருக்காளே குதிரை மாதிரி கணச்சிட்ருக்கா, மனசெல்லாம் அவன் பக்கத்தில் தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லும்போது, ஏ லூஸ் அதை போய் உடனே ரெக்கார்ட் பண்ணி வை, காலையில் அவளை பயங்கரமாக வெறுப்பேற்றலாம் அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பாரு உன் புத்தி எங்கே போகுதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஹீரோ பிடிச்சிட்ட. அப்படியே ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு நைட்டு சேரை போட்டு உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சீரியஸாலாம் ஒன்றும் பேசலை, வழக்கம் போல் நீ ஒரு வேஸ்ட்டு நான் ஒரு தண்டம் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வம்பிழுத்துட்டு இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவனோட அந்த பிளைண்டேட்டுக்கு போயிட்டு வந்தான் இல்லையா, அந்த கேர்ளை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அவள் பார்க்க அப்படி இப்படின்னு ஓவராக புகழ்ந்துட்டே இருக்கவும், என்ன பண்ணுறது நான் உன் வீட்டில் ஓசியில் தங்கியிருக்கிறதுனால நீ சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு ஹீரோயினு சொல்லும்போது, ம் குட் கேர்ள் பரவாயில்லையே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கே, அப்போ இனிமேல் ஒழுங்காக பார்த்து நடந்துக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் அவளை ஓவரா டீஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உடனே சான் வழக்கம் போல் ரொம்ப பேசாத என்னன்னு சொல்லி பீரை எடுத்து அவன் மூஞ்சி மேலேயே அடிச்சு விட்டுட்டு இருக்கா. பதிலுக்கு இவன் அவளை துரத்த இப்படியே ஸ்கூல் படிக்கும் போது எப்படி சண்டை போட்டுக்குவாங்களோ அந்த மாதிரி இன்னும் துரத்து துரத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு ஹீரோ வந்து அவங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துட்டு அவங்க கூட டின்னர்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது மாடியில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஏதோ ஃபோனில் பேசிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேட்குது. ஆக்சுவலாக அவன் என்ன பேசிட்டு இருந்திருப்பானா, ஹீரோனோட ஃப்ரெண்டு வந்து அவளுக்கு ஏதோ பிளைண்டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்காதான் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் பிளைண்டேட்டா யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த சத்தம் ஹீரோ காதில் கேட்டதுமே வேணும்னே அவன் என்ன பேசுகிற அப்படின்றது கேட்க மேலே போயிட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோயின் ஃபோனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா பிளைண்டேட்லாம் வேணாம், ஏன்னா எனக்கு புதுசாக ஒருத்தர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு, அவர் தான் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணான், அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது தான் நானும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், என் அறியாமையே நான் எப்போ பார்த்தாலும் அவனை பற்றியே யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு அவனை பற்றியே சொல்லிட்டு இருக்கவும் இதை கேட்குற ஹீரோக்கு என்ன தோணும், அவன் தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஸோ அவனை பற்றி தான் ஃபோனில் சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். அப்போ சான் நம்மளை லவ் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு விதமான ஷாக்கில் நின்றுட்டு இருக்கும்போது இப்போ யதார்த்தமாக திரும்புகிற ஹீரோயின் வந்து பின்னாடி ஹீரோ நிற்கிறத பார்த்துடுறா. ஏய் தேஜ் நீ எப்போ வந்த, நான் பேசுனது எதையும் கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இப்போ தான் இவங்க ஸ்டோரியே ஆரம்பிச்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் போக போக என்ன ஆக போகுது அப்படின்றதே தெரிய வரும். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா டாக்கி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.